Winxclass நண்பர்கள் சிறப்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்துல என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு சம்பந்தமா வழக்கு போட்டுருந்தாங்க. ஸோ அந்த வழக்கு வந்து ஹியரிங்க்கு வந்தது. ஸோ இந்த ஹியரிங்கில் வந்து என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு தெரிந்த தகவல் மூலமா நம்ம உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நான் காலையிலே ஒரு யூடியூப்ல ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட தகவல் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பான்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் எந்த ஒரு கமெண்டும் வரல. அது மட்டும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து சரியான ஒரு அப்டேட் இல்லை. நான் ரொம்ப நேரம் வந்து யாராவது ரிப்ளை பண்ணுவாங்க, நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அல்லது மெயில் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நேரமாக இல்லை. இப்போ நைட்டு ஒரு 8-8.5 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஒரு நண்பர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யூடியூபோட கமெண்ட்லேயும் சில கமெண்ட்லாம் வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த கேஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி 7/11/2022 இயரிங் வந்திருக்குல்லையா. ஸோ அடுத்த இயரிங் கொடுக்கல, டேட் நாட் கிவன் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கு வந்து ஒத்தி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஏன் ஒத்தி வச்சிருக்காங்கன்ற விவரங்கள் நமக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது, ஆர்கியூமெண்ட் ஏதாவது நடந்ததா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சம்மந்தப்பட்டவர்கள் யாராவது வந்து பதில் கொடுத்தாங்களா, அது போன்ற தகவல்கள் வந்து நமக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ வழக்கு சம்மந்தப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி வந்து கோர்ட்டில் போயிட்டு மேபி இந்த கேஸ் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்துருப்பாங்க, அவங்களுடைய லாயர் வந்து ஆஜராகியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த தகவல் வந்து கிடைக்கல, ரைட்டா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து வழக்கு சம்மந்தப்பட்ட நண்பர்கள் வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட கூடுதல் விவரங்கள், இன்றைக்கி நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, என்ன ஆர்கியூமெண்ட் வந்து போச்சு, என்ன வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டு சம்மந்தப்பட்டவர்கள் என்ன பதில் கொடுத்தாங்க, ஏன் வந்து தேதி குறிப்பிடாமல் வந்து ஒத்தி வச்சுருக்காங்கன்றத தகவலை முடிஞ்ச அளவுக்கு நமக்கு மெயில் பண்ணுங்கள், அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் சொல்லுங்கள், அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா மற்ற நண்பர்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸை வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் வந்து தெளிவான விவரங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்து தெரிந்து கொள்வார்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ யூடியூப்ல வந்து ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சார் எம்எச்சியில் அந்த கேஸ் டேட் சொல்லாமல் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, ஸோ ரிசல்ட் ரிலீஸ் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த வழக்கு வந்து விரைவில் முடிஞ்சிடும், தேதி குறிப்பிடாமல் ஒத்து வச்சிருக்காங்கன்னா மேபி இந்த வீக்குள்ள அல்லது நெக்ஸ்ட் வீக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும், ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் விரைவில் வந்து ரிசல்ட் மீன்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட் கட் ஆஃப் வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா. ஸோ இந்த விவரங்கள் தான் கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விவரங்கள் யூடியூப்ல கமெண்ட்ஸ் பண்ணது, டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து நீதிமன்றத்தில் இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன ஆர்கியூமெண்ட் நடந்தது அப்படின்ற விவரங்கள் வந்து எனக்கு சரியா வந்து நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணல. ஸோ அதனால உங்களுக்கு சொல்ல முடியல. கண்டிப்பா வந்து விவரங்கள் மேற்கொண்டு ஏதாவது கிடைச்சதுன்னா உடனே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சேன். வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.